லங்கா ஃபோர் யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழினத்தின் அடையாளம் ஜல்லிக்கட்டு எப்படி தோன்றியது, அதாவது ஏறுதலுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி தோன்றி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது பல நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் தமிழினத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னால் அது ஜல்லிக்கட்டு. இந்த ஏறுதலுதல் அல்லது ஜல்லிக்கட்டு என்று தமிழர்களால் தொன்மை கொடிகளான ஆயர்களின் மரபு வழி குல விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். மாட்டை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதற்கான விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு. அதாவது ஜல்லிக்கட்டு தற்போதைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது. மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்று அதன் திமிழ் மீது தொங்கியபடி குறிப்பிட தூரம் செல்வார்கள். வட தமிழகத்தில் வடம் மஞ்சுவிரட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயல்வார்கள். ஆக இந்த ஜல்லிக்கட்டு பெயர் எப்படி தோன்றியது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். புளியம் கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் ஆடிய வழக்கம் தற்போது நடைமுறையில் உள்ளது. மேலும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு எனும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது. அதாவது மாட்டை அடைக்கும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இந்த பழக்கம் புட்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது. இதுவே நாளடைவில் ஜல்லிக்கட்டு என்று தெரிந்தது. இந்த ஏறு தழுவுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காளை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக பயின்று வருகிறது. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொள்ளேறு தழுவுதல் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. ஸ்பெயின் உள்ளிட்ட உலக நாடுகளில் எருது அடக்கும் விழாக்கள் நடக்கின்றன. ஆனால் அவை விளையாட்டாகவே நடக்கிறது, கலாச்சாரத்தின் அல்லது வாழ்வியலின் வெளிப்பாடாக விளங்கவில்லை. ஆனால் பழந்தமிழ் நூலான கலித்தொகையின் முல்லை கலையில் இடம்பெறும் பாடல்களில் இந்த ஏறு தழுவுதல் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. பட்டினப்பாளையிலும் சிலப்பதிகாரத்திலும் ஏறு தழுவுதல் பற்றிய பல குறிப்புகள் உள்ளன. இந்த ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. புதுடெல்லி தேசிய கண்காட்சியில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவது போன்ற காட்சிகளும் ஈரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிறிஸ்துக்கு முன் 2000 ஆண்டு அளவிலேயே ஏறு தழுவுதல் வழக்கத்தில் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பண்பாட்டு திருவிழாவாகவும் மக்களின் சமயம் சார்ந்த திருவிழாவாகவும் இளைஞர்களின் வீர உணர்வை நினைவு கூறும் விழாவாகவும் நடைபெறும் ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் தமிழினத்தின் அடையாளமாக விளங்குகிறது. இது போன்று தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஏனைய செய்திகளையும் நீங்கள் வீடியோ மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு சார்ந்த ஏனைய விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.